என்னடா பெரிய சைஸில் ஒரு தாயக்கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து ஐமூவ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய Z7 அப்படிங்கிற ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். Z1, Z6 இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் அவங்க ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமாக வித்தியாசமாக இருக்குது. முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் இது. ஸோ பாக்ஸுக்கு வெளியில் அந்த ப்ராடக்ட் உள்ளே எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இது கிடையாது. ஆனால் ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ப்ராடக்ட் நம்ம பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம திறப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இரண்டு கலர் வேரியண்ட் வந்திருக்கு. முதல்ல திறந்தது கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர், இரண்டாவது கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். இந்த ப்ராடக்ட்னுடைய இந்த பிளேஸ்மெண்ட், இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கிற விதமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்னுடைய Z7னுடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்ரேட்ரி சார்ஜிங் டாங்கிள் ஒன்று இருக்குது. இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ சிம் கார்டு போட்டு நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம், பல விஷயங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அந்த சிம் கார்டை எடுக்கிறதுக்கான ஒரு டூலும் அவங்க பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு பக்காவாக ஒரு ரக்கட் டிசைன். அதே நேரத்தில் ரக்கடாகவும் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது இந்த டிசைன். ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது, நல்ல அந்த பட்டனுடைய ஃபீல் நல்லாயிருக்கு. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணணும். அது கீழே மைக் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டயல் மேலே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கேமரா இருக்குது. ஒரு கேமரா மட்டும் இல்லைங்க, பின்னாடியும் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா மேலே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படி தூக்கி பார்த்தோம் அப்படின்னா பின்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ பின்புறத்தில் உங்களுக்கு ரியர் கேமரா இருக்குது, அதுக்கு கீழே எல்லா விதமான சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி டெம்பரேச்சர் ஹீட் சென்சரை முதற்கொண்டு எல்லா விதமான சென்சர்ஸும் இப்போ இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சிம் கார்டை போடுறதுக்கான ஒரு போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூலை வச்சு அந்த சிம் கார்டு ட்ரேயை வந்து அப்படி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு சிங்கிள் சிம் கார்டு, ஒரு 4G சிம் கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டை போட்டுட்டு இதில் நீங்கள் வீடியோ கால் பண்ணால் கூட வீடியோ கால் பண்ணிக்கலாம். வீடியோ கால் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வாட்சை நீங்கள் கையில் போட்டு வீடியோ கால் பண்ணுற நேரத்தில் ரியர் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் கேமராவும் நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் செட்டப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வாட்சையும் இவங்க கட்டி ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்சுடைய அமைப்புகள், இந்த வாட்சுடைய அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கையில் ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க ஸ்ட்ராப்போடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான சைஸ் கைகளுக்கும் இது வந்து பொருந்துகிற மாதிரி அவங்க ஸ்ட்ராப்ஸில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். பட் கையில் நம்ம போட்டாலும் குழந்தைங்க கையில் கொஞ்சம் பெரிய வாட்சாக தான் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். சில சமயம் இந்த பலூன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாட்ச் தான் நம்ம குழந்தைங்க வாங்கி அதுதான் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாட்சாக தான் இருக்குது. ஸோ இந்த குழந்தை கையில் பார்த்தீங்க அப்படின்னா கை ரொம்ப சிறுசாக இருந்தாலும் கடைசி இந்த இரண்டாவது பாயிண்ட்டில் போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கைக்கு அவங்க போட்டுக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம இந்த வாட்சை கழட்டிட்டு இந்த வாட்சோடைய அமைப்புகள்லாம் என்ன, இந்த வாட்சோடைய அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. பட் போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெயிட் அதிகம் கிடையாது. இந்த வாட்சோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதை வந்து மேலே இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தூக்கி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கையில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது, பேக்லேயும் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ இந்த இரண்டு கேமராவுமே ஒரே மெகா பிக்சல் தான். உங்களுக்கு ஒரு HD கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு இந்த தேவைக்கு ஏதாவது ஒரு வீடியோ கால்ஸ் பேசுகிறதுக்கோ ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இந்த கேமரா நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தூக்குனா மட்டுமா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஏர்டெல் சிம் கார்டு இருக்குது, இதில் வந்து ஜியோ சிம் கார்டு இருக்குது. 4G வாட்ச் இது. ஸோ 4G VoLTE சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது, உங்களுக்கு கால்ஸ் SMS வீடியோ கால்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் 20 மீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே போட்டால் இந்த வாட்சுக்கு எந்த டேமேஜும் வராது. ஆனா அப்படி டேமேஜ் வராம இருக்கிறதுக்கு இந்த சிம் கார்டு ட்ரேயை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம லாக் பண்ணிருக்கணும். இந்த வாட்சோடைய ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய வாட்ச் ஸ்ட்ராப் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் ரக்கடாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு நீட ஒரு லாங் லைஃப் கிடைக்கக்கூடிய ஒரு டிசைனை தான் அவங்க பண்ணியிருக்காங்க.
இந்த வாட்சுடைய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக நம்ம ஆன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஆக்சுவல் டிஸ்பிளே சைஸு. இந்த டிஸ்பிளே சைஸ் வச்சுருக்க பெசல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலாக அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த கீழே போட்டாலும் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க மிலிட்ரி கிரேடில் அவங்க பண்ணியிருக்கிறதுனால இந்த பெசல்ஸ் இந்த சைஸ் நமக்கு தேவை தான் படுது. அதே நேரத்தில் திக்காக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா இதில் வந்து சிம் கார்டு போடணும், அது தவிர உங்களுக்கு பேட்டரி போடணும், உங்களுக்கு நெட்ஒர்க்கான ஆண்டனா கொடுக்கணும். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால வாட்சுடைய சைஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ எழுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் கால் பண்ணக்கூடிய உங்களுக்கு இதில் கால்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ரீசெண்டாக நீங்கள் கால்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே வரும். ஸோ நீங்கள் இதில் டயல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதான் வந்து உங்களுக்கு மெயின் வாட்ச் ஃபேஸ். இந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய தீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோ போட்டு கூட நீங்கள் வாட்ச் ஃபேஸ் நீங்கள் உருவாக்கிக்கலாம். இது வந்து சாட்டிங், அதாவது இது வந்து எஸ்எம்எஸ் கிடையாது, அப்ளிகேஷனோட சாட் பண்ணுறது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சாட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கிட்ஸினுடைய அவதார், இது வந்து பையன் போட்டிருந்தான். இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா பொண்ணு போட்டிருந்தது. ஸோ அவங்களுடைய கிட்ஸுக்கு ஏற்றாப்பில் ஒரு அவதார் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு சில கேமிங்ஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க குழந்தைங்க அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா இந்த வாட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாச்சும் இன்னொரு இதே வாட்ச் இன்னொரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டுக்கலாம், ஸ்டெப்ஸ் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பாடி டெம்பரேச்சர் ஹார்ட் ரேட் பிளட் ஆக்சிஜன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சினுடைய மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த பாடி டெம்பரேச்சர் சென்சர் தான். ஸோ ரெண்டு குழந்தைங்களுக்கு இதை நான் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து என்னால் கண்காணிக்க முடிஞ்சு. அப்நார்மலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறதுல நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ்னா அப்படின்னு போட்டோம்னா ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், ரன்னிங், சிட்டப்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்க குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் லெவல் அப்படிங்கிறது ஒரு சில கேமிஃபிகேஷன் ஸ்பேசஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் ஆல்பம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கேமரா அப்ளிகேஷன் இருக்குது. ஸ்டிக்கர் கேமரா அப்படிங்கிறது கேமராவை நீங்கள் எடுக்கிறப்போ அந்த ஃபேஸில் வந்து ஏதாவது எமோஜி போட்டு ஃபன் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஃபன்னி கேமராவும். அலாரம் கிளாக் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அப்புறம் எஸ்எம்எஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த இதில் சிம் கார்டு நீங்கள் போட்டிருக்கறனால ஏதாவது எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த எஸ்எம்எஸை வாட்சில் பார்க்க வேணால், நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் ஆப்லேயே பார்க்கணும்னு நினச்சா கூட அந்த நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எஸ்எம்எஸும் உங்களுக்கு சிங்க் ஆயிரும் அந்த அப்ளிகேஷனில். கால்ஸ் பேசுறதுக்கான ஃபீச்சர் உங்களுக்கு இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ், ரிங் டோன்ஸ், அப்புறம் ஃப்ளிப் பண்ணுறப்போ என்ன மாதிரி அனிமேஷன் சவுண்டு வரணும், வைஃபை கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு செட்டிங்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆப் சென்டர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் இது வந்து ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது, ஒரு கஸ்டமைஸ் ஓஎஸ் இது. ஸோ இந்த ஓஎஸ்லேயுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், அவங்களுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4GB வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ப்ளஸ் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மியூசிக்கெல்லாம் ஒரு 4GBக்கான ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரேஸு, வெர்ச்சுவல் மீ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க விளையாடக்கூடிய கேம்ஸு. இது தவிர உங்களுக்கு தீம்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த வாட்சுடைய அமைப்பு லுக் அண்ட் ஃபீலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐக்கன்ஸாக இருக்கட்டும், அந்த வால்பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்பிங் அப், அனிமேஷன், சவுண்டு, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதிகமான ஆப்ஷன்ஸ் கிடையாது, ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏஏ ஸ்கேனர் அப்படிங்கிறது இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்சில் நான் டிசேபிள் பண்ணலை, டிசேபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏஏ ஸ்கேனர் அப்படிங்கிறது இப்போது இந்த இதை ஃபோட்டோ எடுத்து இது என்ன அப்படின்னு நம்ம இப்போ கேட்டோம் அப்படின்னா இதை டேப் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் இது என்ன அப்படின்னு. ஸோ ஹோம் டெக்கரேஷனுக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லுது அது. வாட்சுடைய மெயின் ஹோம் ஃபேஸ்லேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்க்கான டாகல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. வைஃபை, ப்ளூடூத், டார்ச், ரிங்டோன் செட்டிங்ஸ், வால்யூம், பிரைட்னஸ், ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குவிக் டாகிள்கான விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பட் இந்த வாட்சினுடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இது வந்து குழந்தைங்க கையில் கட்டியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த எப்படி கண்காணிக்கிறது அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்புடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோடனே
உங்களுடைய கிட்ஸினுடைய வாட்ச் வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த வாட்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் பேர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொரு வாட்ச் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ச் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஒவ்வொரு வாட்சுக்கான செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குவிக்காக நம்ம பார்த்துருவோம். ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது, வாட்சில் காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு கண்காணிக்கிறது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 2300 ஸ்டெப்ஸ் போயிருந்தாங்க. வாட்சை கட்டிட்டு எவ்வளோ தான் போயிருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மாதிரி. அதே மாதிரி ஹெல்த்லேயுமே பார்த்தோம்னா பாடி டெம்பரேச்சர் இப்போது கரண்ட்டாக மெஷர் பண்ணப்போ எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, அவங்க மூடு எப்படி இருக்குது, அவங்களோட பிளட் ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹெல்த்தில் பார்த்துக்கலாம். கிளாஸ் மோட் அப்படிங்கிறது, சப்போஸ் இந்த வாட்சை கட்டிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டயத்தில் அந்த குழந்தைங்க வாட்சை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டயத்தில் அந்த குழந்தைங்களால் அந்த வாட்சை யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சில எந்த ஸ்கூல்லையும் இதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஊரில் அளவு போட்டுட்டு போனாங்க அப்படின்னா சில சமயம் அந்த ட்ரிப்புக்கெல்லாம் அவங்க போகிறப்போ நம்ம கண்காணிக்கணும் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ கட்டி விடலாம். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடலாம். பட் எப்பவும் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்கள் குழந்தைங்க கையில் கட்டி அனுப்புறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அப்புறம் எந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆப்லேருந்து நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்சினுடைய ஃபுல் டேட்டாவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ஆப் சென்டர் இருக்குது, லோ பவர் மோடு இருக்குது. லோ பவர் மோடு இந்த மாதிரி நார்மல் மோடில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேட்டரி இருக்குது. இப்போ பேட்டரி பற்றி 31% இருக்குது. இந்த 31% வச்சு நார்மல் மோடில் எவ்வளோ ஹவர்ஸ் இன்னும் தாக்கு பிடிக்கும், லோ பவர் மோடில் இன்னும் எவ்வளோ ஹவர்ஸ் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். லோ பவர் மோடுக்கு நம்ம டாகல் பண்ணால் கூட இங்கேருந்தே நம்ம டாகல் பண்ணி விட்டுடலாம். வந்த எஸ்எம்எஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கால்ஸ் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கால்ஸ் ரிஜெக்டட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஆன்சர் பண்ண தெரியாது, கால்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ண தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன்சர் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த இதில் வந்து ஃபோன் வந்து ஆன்சர் ஆகிடும். அப்புறம் ஸ்கெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப் இருக்குது, ஃபைண்ட் மை வாட்ச் இருக்குது, அப்புறம் வாட்சுக்கான பல ட்ராவல் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் நெட்ஒர்க் செட்டிங்ஸ். இது இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் எனக்கு இன்னொரு ஃபீச்சர், அதாவது இதில் இரண்டு ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து ஹெல்த் மானிட்டரிங், டெம்பரேச்சர் மானிட்டரிங்கோட சேர்த்து உங்களுக்கு ஹெல்த் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சேஃப்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் மானிட்டரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாட்ச் கட்டியிருந்த குழந்தை எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம க்ளீனாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த குழந்தை எங்கெல்லாம் போயிருக்கு, அந்த டயத்தில் எவ்வளோ நேரம் எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அந்த வாட்சை கட்டியிருக்கிறப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குங்கிற ஃபுல் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இது வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய இன்னொரு முக்கியமான யூஎஸ்பி, இதில் வந்து 4G சிம் கார்டு போட்டு நீங்கள் கால்ஸ் பேசலாம் அப்படிங்கிறாங்க. கால்ஸ் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. ப்ரைவசி மோடில் போட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்காத மாதிரி காதலுக்குள்ள பக்கத்தில் வச்சு கேட்டோம்னா இங்கே மட்டும் கேட்குற மாதிரி லோ வால்யூமில் உங்களுக்கு கேட்குது. அதே மாதிரி குழந்தை அங்கே பேசுகிறப்போ மைக்கினுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது. அடுத்ததாக அந்த ஹெல்த் ட்ராக்கிங் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டான அக்யூரஸி நம்ம சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த குழந்தையோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உதவுது. ஹார்ட் ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா SPO2 இதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாததுனால இதில் வரக்கூடிய டேட்டா வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் கவுண்டருமே பார்த்திங்க அப்படின்னா ஓகே, குழந்தைங்கள ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸ்டெப்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா சிம் கார்டை போட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1 டே வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி கிடைக்குது. சிம் கார்டு போடாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம் கார்டு போடாமல் பாதி ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது, வைஃபை எல்லாம் தேவைப்படுது. பட் சிம் கார்டு போடாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி தாக்கு பிடிக்குது. ஸோ டெய்லி சார்ஜ் பண்ண தேவையான ஒரு டிவைஸ் இது. சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த சைடில் இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து அவங்களுடைய ப்ரொப்ரேட்டர் சார்ஜை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆல்பமில் போய் எந்த ஃபோட்டோ அனுப்பணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த மொபைல் ஃபோனில் வந்துடும். ஸோ மொபைல் ஃபோனில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த யூஸ் கேஸுக்கு, இந்த டார்கெட் யூஸருக்கு இந்த கேமராவுடைய குவாலிட்டி ஓகே, பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதோடைய விலை வந்து 15,000 ரூபீஸ். ஸோ 15,000 ரூபாய்க்கு
குழந்தைங்க கையில் காஸ்ட்லியான பொருட்கள் நம்ம எப்பயும் கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் இருந்தாலும் சில பேருக்கு சில யூஸ் கேஸ்க்கு கண்டிப்பாக இவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த வாட்ச் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஹெல்த் ட்ராக் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வாட்ச் ஹெல்ப் பண்ணுது. இந்த கம்பெனி ஐமூலிருந்து Z7 வந்து ஒரு 14,000 ருபீஸ் இருக்குது. ஸோ இதே இது உங்களுக்கு கம்மியான விலையில 7,000 ருபீஸ்லேயும் அவங்க சில மாடல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்றாப்பில் ஃபீச்சர்ஸும் அவங்க குறைச்சிருப்பாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த டூயல் கேமரா, டெம்பரேச்சர் சென்சர், 4G VoLTE, அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதோடைய விலை வந்து 15,000 ருபீஸ்க்கு அவங்க அமேசானில் விற்கிறாங்க. அது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கு அந்த லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரீதர். நன்றி, வணக்கம். Do 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 do.